இதே காமா ஆண்டோட ரியாலிட்டி எனக்குள்ள ஆண்டவரவே இருக்கிறார் அப்படிங்கிற மட்டும் நினைங்க. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், சத்தியத்தை நம்புங்கள். ஃபேக்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், சத்தியம் மாறாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அவர் பொய்யுரையாதவர், மனம் மாறாதவர். இஸ் கன்சிஸ்டன்ட் சர்டன் அட் ஆல் டைம்ஸ், எல்லா நேரத்திலையும் ஒரே விதமா இருக்கக்கூடியவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உங்களுடைய சுபாவத்துல நாங்க நம்பிக்கையாய், இப்ப கூட நாங்க நம்புகிற விஷயம் சத்தியம் என்று அறிந்து நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் உமக்குள் இருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறோம், நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. அதனால சகல நற்கிரியையும் செய்ய என்னை பலப்படுத்துறீங்க. என் சுய பலத்தினால் நான் எத்தனையோ வருஷங்கள் செய்ய முடியாததை நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கன்ற கான்சியஸ் குள்ள நான் வரும்போது என்னால் செய்ய முடிகிறது. எஸ் லார்ட், உங்களை அப்படி ஒரு பலன் நிரப்புகிறது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எஸ் லார்ட், எஸ் லார்ட். எதையுமே செய்ய முடியாது, இதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தெல்லாம் எனக்குள் இருந்து என்னை பலப்படுத்துகிறவரால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு அப்படிங்கிற வெளிப்பாட்டுக்குள்ள எங்களை நடத்தி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்கிறது, அதுக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீஸ், தேங்க்யூ லார்ட். அப்படியே உங்க சந்தோஷத்தினால ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புகிறதுக்காக நன்றி. இப்போ கூட இந்த பீஸ் ஓவர் ரூல் பண்ணட்டும் இந்த இடத்த, இந்த கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தர் மேலும் உடைய பீஸ் ஆளுகை செய்யட்டும். வி பிலீவ் சமாதான காரணர் எங்கள் மத்தியில இருக்கும்போது நீங்க இருக்கிறதுக்கான அடையாளம். முதலாவது எங்க எல்லாருடைய சிந்தைக்குள்ள ஒரு சமாதானம் அப்படியே இறங்கும், நாங்கள் நம்புகிறோம். எஸ் லார்ட், வி ரிசீவ் யுவர் பீஸ். எங்க இருந்தோ நான் உனக்கு சமாதானம் தரேன் சொல்லுகிறவர் அல்ல, எனக்குள் இருக்கிறவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸா இருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்குள்ள உங்களுடைய சமாதானத்தை அப்படியே எக்ஸிபிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அதை நாங்க அப்படியே விட்டு கொடுக்குறோம், அதுக்கு நாங்க விட்டு கொடுக்குறோம். எங்க மனசை நாங்க அப்படியே விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. எஸ் எஸ் லார்ட், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும், அவ்வளவு டூ காம்ப்ளிகேட்டட் குழப்பமான விஷயம், இது எங்கிருந்து எதை சரி பண்ணு தெரியாத விஷயம் இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்ய உங்க ரெஸ்ட், உங்க இளைப்பாறுதல், உங்க சமாதானம் எங்களுக்குள்ள இருந்தா அது எல்லாத்துக்கும் வழிவகுக்கும். எஸ் அப்பா, உங்க சமாதானத்தை நாங்க எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறோம். அப்படியே சொல்லுங்க, உங்களுக்கு ஒருவேளை அப்படி ஃபீல் ஆகலைன்னா கூட வாய் விட்டு சொல்லுங்க. நான் என்ன, நம்ம சத்தியத்தை பேசுகிறோம், நம்புகிறோம், இந்த கனெக்ட் ஆகிறோம் ப்ரேயர்ஸ்லனாவே. வி பிலீவ் அவரு தன் இடத்துல நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு என்ன பண்றாரு, பலன் அளிக்கிறார், பதில் அளிக்கிறார். நம்பி தானே நம்ம ப்ரேயர்ஸ்க்கு வருகிறோம் இல்ல? ஈவன் இஃப் வி ஆர் டெஸ்டிங், பரவாயில்ல, டெஸ்ட் தான் பண்ணி பாருங்க ஆண்டவர் பிரசன்ஸ்ல. அப்பா உங்க பீஸை நான் ரிசீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. எப்பப்பா உங்க பீஸை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், உங்க சந்தோஷத்தை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம் எஸ்அப்பா. உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க கிஃப்டா கொடுக்குறீங்க அப்பா. அதுக்கு நாங்கள் ஏதோ ட்ரை பண்ண வேண்டியதில்லை, எஃபர்ட் போட வேண்டியதில்லை. உங்களுக்கு நேராக எங்கள் கவனத்தை திருப்பும் போதே எங்களை மீறி எங்கள் சிந்தையிலையும் எங்கள் இருதயங்களையும் ஆண்டவரே சமாதானம் ஆளுகை செய்ய அப்படியே ரெடியா இருக்குப்பா. இதுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம். எஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஏ வர்ஷிப் பண்ணலாமா? என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீரும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீரும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீரும்
ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும். ஆவியானவரே. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிறைய பேர் இந்த டெஸ்டிமனி சொல்லி நம்ம கேட்கிறோம். சுத்தி அவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா எனக்குள்ள நான் சமாதானமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேங்கிறதே என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு ஒரு மலைப்பா இருக்குது. எப்படி இவங்க எல்லாம் இந்த சிச்சுவேஷன்ல இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, சாப்பிடுறாங்க, உலாவுறாங்க, உடுத்துறாங்க அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க கேட்கறதா நிறைய பேர் எனக்கு டெஸ்டிமனி சொல்லியிருந்தாங்க. சோ தட் இஸ் த டிவைன் ஜாய், சூப்பர் நேச்சுரல் ஜாய், சூப்பர் நேச்சுரல் பீஸ். அது நம்முடைய சமாதானம்னா மாறிக்கிட்டே இருக்கும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. ஒரு நாளைக்கு எல்லாம் நம்ம விரும்புறவங்க நல்லா பேசினாங்கன்னா சந்தோஷமா இருக்கும், அவங்க முகத்தை கொஞ்சம் சுழிச்சாங்கன்னா அப்படி சோகமாயிடும். பேங்க் பேலன்ஸ் ஒரு நாளைக்கு ஃபுல்லா இருக்குன்னா சந்தோஷமா இருக்கும், கொஞ்சம் கம்மி ஆக ஆக ஐயையோ அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். சோ சூழ்நிலைகள் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் சொல்லுகிறாரு என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் அப்படின்னா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் சிச்சுவேஷன், நீங்க கடந்து போகிற எந்த சிச்சுவேஷனோ, எந்த மனுஷர்களோ, எந்த விஷயமோ, அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாத ஒரு ஸ்டேட் அது. நம்மளை மீறி ஆளுகை செய்யும், சுத்தி இருக்கு எவ்வளவு இருந்தாலும் இல்ல இந்த விஷயம் எனக்கு, நான் சமாதானத்தை ஃபீல் பண்றேன், எனக்கு நன்மைக்கு நேராக தான் நடக்குது, பார்க்க அப்படி இருக்குது அப்படிங்கிற தெளிவு நம்ம மைண்டுக்குள்ள உண்டாயிரும். அதை தாண்டி நம்ம நிம்மதியா இருப்போம், நம்ம சாப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம், குழந்தைங்களோட நல்லா இருப்போம். இதை பார்க்கிறவளுக்கு ஆங்ஷியஸ் ஆகுறதுனால உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை, நீங்க எடுக்க வேண்டியது இல்லை. வென் வி ஆப்ரேட் இன் சூப்பர் நேச்சுரல் ஜாய், இட் ஒர்க் தட் வே. அப்படிதான் அது வேலை செய்யும், அப்படிதான் வேலை செய்யும். நிறைய பேர் கில்ட்டியா கூட ஆகுறீங்க, இவ்வளவு பிரச்சனை சுத்தி இருக்கு, நம்ம இப்படி ஜாலியா இருக்கிறோமே, இது நார்மல் தானா, இல்ல நமக்கு ஏதோ டீப் டிப்ரெஷன். ஒரு சிஸ்டர் இப்படி சொன்னாங்க, ஒருவேளை ரொம்ப சோர்வு அதிகமாயிட்டு நம்ம இப்படி ஆயிட்டோமான்ற அளவுக்கு நானே வந்து, ஆனா எனக்கு தெரியுது உள்ளுக்குள்ள அவ்வளவு பீஸ் நான் ஃபீல் பண்றேன், ஆனா எப்படி நீங்க இப்படி இருக்கிறீங்க, எப்படி இப்படி இருக்கிறீங்க, சுத்தி இருக்கிறவங்க கேட்கும் போதுதான் ஓ நம்ம இப்படி இருக்கிறது தப்போ, நம்ம அவ்வளவு பிரச்சனைல இருக்கிறோமோனே கான்சியஸ் வருது. சோ அது வந்து ஆண்டோடைய ஆளுகை, ஏன்னா உள்ளுக்குள்ள நமக்குள்ள அந்த ரெஸ்ட உருவாக்கிட்டு நம்ம மனநிலையை அப்படியே சீராக்கிட்டு நம்ம சூழ்நிலைகள் அதை பிரதிபலிக்க ஆரம்பிச்சு, இட் வில் ரெசனேட். பாருங்க, நம்மள மீறியே எந்த குழப்பமான சூழ்நிலை, எந்த காம்ப்ளிகேட்டட், இது முடியாது, நடக்காது, இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்க ஹோஸ்ட் பண்ற இந்த சமாதானம், சந்தோஷம், தெளிவு, கிரியேட்டிவ், இந்த சுபாவத்துக்கு நேராய் சூழ்நிலைகளும் என்ன பண்ணும், அதை மாற்றிக்கும், அது வேற வழியே கிடையாது, மாறியே ஆகணும். பிகாஸ் வி ஆர் த கிரியேட்டர்ஸ், ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம கோ கிரியேட் பண்றோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு சமாதானம்னா சமாதானம் தான், அதுக்கு நேரா தான் நடக்குது, அதுக்கு நேரா தான் காரியங்கள் மாறுகிறது, அதுக்கு நேரா தான் என் குடும்பத்துல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, என்னை சுற்றி நான் பார்க்கிற கேட்கிற காரியங்கள் எல்லாம் சில நேரம் பாசிட்டிவ் ரிப்போர்ட்டா இருக்கும், சில நேரம் நெகட்டிவ் ரிப்போர்ட்டா இருக்கும், ஆனா அதை வைத்து இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள அவ்வளவு தெளிவை கொடுத்திருக்கிறார், அவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். சோ திங்ஸ் ஆர் அலைனிங் ஃபார் மை குட், சகலமும் நன்மைக்கு நேராகவே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க தைரியமா என்ன பண்ணலாம், யூ கேன் கோ ஃபார்வர்ட். தேங்க்யூ லார்ட், அப்பா உமக்கு நன்றி, எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த விதமான நிதானத்துக்குள்ள நடத்துகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், இங்க எங்க கண்மலை, இங்க கோட்டை, நாங்க நம்பி இருக்கிறவர் எங்க துருகம் ஆண்டவரே, அப்படியே வாஷிப் பண்ணலாமா, அப்படியே வாஷிப் பண்ணுங்க அப்பா. தேங்க்யூ லார்ட். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. பா எங்க ஆராதனை உமக்கு ஆண்டவரே, எங்க ஆழ் மனதுல இருந்து எங்க புல் பலத்தோடு முழு மனதோடு எங்க ஆராதனை நாங்கள் உமக்கு செலுத்து.
நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, கண்மலையா இருக்கிறீங்க. எஸ் லார்ட், அந்த ஷோர் ஃபவுண்டேஷன் மேல கட்டப்பட்டு வருகிறோம். வி ஆர் வெரி ஸ்டேபிள், அசைக்கப்பட முடியாத ஒரு ஸ்டேட்ல எங்க நீங்க வச்சிருக்கிறீங்க. உமக்குள்ள அப்படியே பொதிந்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம். அப்படியே சொல்லுவோமா, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எஸ் உங்களுக்கு ஆராதனை செலுத்துறோம்ப்பா. சிச்சுவேஷன் மைண்ட்ல வர வர அப்படியே நீங்க வர்ஷிப் பண்ணுங்க. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இப்படிப்பட்டவர் நான் அறிந்திருக்கிறேன். சோ நான் தெளிவா விசுவாசிக்கிறேன். என் தேவன் சொல்லிய காரியங்களை நான் விசுவாசிக்கிறேன். நான் அதையே பேசுவேன், அதையே தியானிப்பேன். இருதயத்தில் விசுவாசிக்கிறதையே வாயில அறிக்கை செய்வேன். எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. என்னுடைய காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு நேராய் மாறுகிறது. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். நாங்க மிராக்கிள்ஸ் அழைக்கிறோம். காரியங்கள் தடைகள் எல்லாம் உடைவதாகன்னு சொல்லி நாங்க உங்க பிரசன்னத்தில இருந்து எங்க சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். வழி விட்டு விலகு அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தடைகள் எல்லாம் மாறுகிறதுக்காக நன்றி. சரீரத்துல ஏதாவது பலவீனம் இருக்குமானா, யூனோ அது என்ன சொல்றது, அது வந்து பெர்மிஷன் இல்லாம வந்து உட்கார்ந்துருக்கு. அத்துமீறல்னு அர்த்தமா, நம்ம சரீரத்துல பலவீனம் இருந்தா தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்முடைய சரீரத்துல பலவீனமோ நோயோ எந்த அசௌகரியமோ என்னன்னா, இட்ஸ் ஜஸ்ட் டு லீவ், அது வந்து தாண்டி வந்து உட்கார்ந்துருக்கு. நீங்க இது சரீரம் தேவனுடைய ஆலயம் என்ற வெளிப்பாடை பெற்ற பிறகும் அதுல வந்து பலவீனங்கள் இருக்க முடியாது. சபே டேக் அத்தாரிட்டி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால என் சரீரம் உம்முடைய ஆலயமா இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறதுனால, இதை பழுதுபடுத்துகிற எல்லா பலவீனத்தை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் நான் எதிர்க்கிறேன். ஐ கம் அகேன்ஸ்ட் இட். அப்படியே நான் ரெபியூக் பண்றேன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க சரீரத்துல எந்த பார்ட்ல வலி இருக்குமானாலும் அந்த பார்ட்ல கை வச்சு, இல்ல இந்த பார்ட் ஒர்க்கே ஆகல, இது வந்து இப்படி இருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்றாங்கன்னா, யூனோ ஆண்டவர் எப்பயுமே என்னன்னா, பழச கொண்டு வாங்க அதை சரி செஞ்சு தரேங்கிற ஒரு ஸ்டேட் இல்ல. அது வந்து நம்ம உலகத்துல பார்த்து நம்ம நினைக்கிறோம், பழைய பொருளையே ரெடி பண்ணி ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ற பழக்கம் இருக்கிறவங்க ஆண்டவரும் அப்படிதான் வேலை செய்யறாரு. ஆனா தேவன் உறுப்புகளையே மாற்றி கொடுக்க முடியும். தேவனால ஹி கேன் கிரியேட் நியூ ஆர்கன்ஸ். யாருக்கெல்லாம் அந்த மிராக்கல், எஸ் லார்ட் எனக்கு வேணும், இன்சுலின் சுரக்கவே மாட்டேங்குதா, சுரக்கிற மாதிரியான புது உறுப்பை தேவன் மாற்ற முடியும். அப்படியெல்லாம் ஆண்டவர் நிறைய பேருக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. எத்தனையோ பேரை ஆண்டவர் அவர் அற்புதமா எழுப்பி இருக்கிறார். அப்படி மறு டெத்தை ஸ்டாப் பண்ணி இருக்கிறார் நமக்குள்ள. ஏன் தேங்க்யூ ஜீசஸ். நிறைய விஷயம் சிம்டமே தெரியாத விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம ஹீல் ஆயிட்டு இருக்கிறோம். தெரிஞ்ச சிம்டமுக்கு பயந்துகிட்டு இருக்கோம். எத்தனையோ விஷயம் நமக்கு தெரியாது. நீங்க செக்அப், ஒரு பாடி செக்அப் போய் பண்ணீங்கன்னா இது இருக்கு அது இருக்கு இது இருக்கு, நமக்கு அப்பதான் தெரிய வந்தே பயம் வந்து நிறைய பேர் நோயாளியா மாறுறாங்க. ஆனா ஆண்டோட பிரசன்னத்துல இருக்க இருக்க எது இருக்கே இல்லைன்னு தெரியாத போதே ஹீல் ஆகுற நிறைய நேரம். ஸோ உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸை வைத்து நீங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம்ம ஜீவன் ஆண்டோடைய கரத்துல அப்படியே ஏன் இருக்கு, அவருக்குள்ள மறைந்து இருக்கிறது, அவருக்குள்ள மறைந்து இருக்கிறது. சொல்லுங்க, என் ஜீவன் தேவனுக்குள்ள மறைந்து இருக்கிறது. அறிக்கை பண்ணுங்க. எஸ் எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் ஜீவன் உங்களுடைய ஜீவனுக்குள்ள கலந்து இருக்கிறது, மறைந்து இருக்கிறது ஏசப்பா. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஏசப்பா அந்த ஹீலிங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிற கிரேஸ நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன், ரிலீஸ் பண்றேன், ரிலீஸ் பண்றேன். ரீதாரா மஷாக்காரா வேதாரா மௌஷதலமா ஓரா மாஹா தீலேக்காரா பௌஷா தால ஹதீரா மௌஷா தலேக்காரா. நிறைய பேருக்கு யூ ஆல்ரெடி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி சிம்டம்ஸ் ரொம்ப ரியலா இருக்குது, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்பனைக்குள்ள ஓடுது. ஆனாலும் தேவனுடைய நாமத்தினால் நீங்க ஜெயித்த எத்தனையோ நாட்கள் இருக்கு.
இதே அறியாம உள்ளவங்க என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்றாங்க, இந்த இது அது போட்டு அவங்க பயத்துக்கு தீனி போட்டு தீனி போட்டு அதையே மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் தேவன் நம்ம இருதயத்தை சுகமாக்கி எல்லா பயத்தையும் நீங்களாக்கி நம்மளை ரட்சிக்கிறார்னா, பயத்தை வச்சு வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணாம நம்மளை தடுக்கிறாரு, நம்மளை ஸ்டாப் பண்றாருன்னு அர்த்தம். தேங்க்யூ ஏசப்பா, எல்லா பயங்கள் அப்படியே உடம்பு சரீரத்துல இருக்கிற பலவீனத்தை குறிச்சு, சிம்டம்ஸை குறிச்சு, பிள்ளைகளுக்கு ஒரு விஷயங்கள், அவங்க சரீரத்துல நடக்கிற விஷயங்கள் குறித்து பயங்கள் எல்லாம் வெளியேறுவதாக இயேசு நாமத்தினால். வி ஸ்பீக் ஹீலிங், வி ஸ்பீக் ஹீலிங். நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் பரிகாரி எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, எங்கள் சரீரத்தை ஆண்டவரே நீங்க ஆலயமாய் கொண்டிருக்கும் போது இந்த சரீரத்தை நீங்க ஹீல் பண்ணாம இருக்கிறது எப்படி ஏசப்பா? தேங்க்யூ. பிள்ளைங்களுடைய அப்போன்னு சொல்லி இருக்கிறீங்க, ப்ரையாரிட்டின்னு சொல்லி இருக்கிறீங்க. நாங்க சுகமா சந்தோஷமா நல்ல ஜாய்ஃபுல்லா ஒரு ஒரு செல்லியும் சுகத்தோடு இருப்பது அப்படி உங்க சித்தம் ஆண்டவரே. 100% வில், அந்த வில்ல எங்க சரீரத்துல நாங்கள் பேசுகிறோம். அப்படியே சொல்லுங்க, எந்தெந்த பார்ட்ல எல்லாம் உங்களுக்கு அப்படி தோணுதோ, உங்களுக்கு தெரிஞ்ச சிம்டம் இருக்கோ, அதெல்லாம் டிக்ளேர் பண்ணுங்க. லெட் இட் பி ஹோல், பி ஹோல். ஐ ஸ்பீக் கம்ப்ளீட் ரெஸ்டரேஷன் ஹீலிங்க நான் பேசுகிறேன், நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். பிரசன்ஸ் எனக்குள்ள இருக்கிற ஹீலர் சொல்லுகிறத நான் கீழ்ப்படுகிறேன், அப்படியே அறிக்கை செய்கிறேன், அறிக்கை செய்கிறேன். சொல்லுங்க, ரீகாரா பௌஷாதா லாமா ஓரா மாஷாதா லேஹா தீரா மௌஷாதா லாக்தாரபே ஓரா மாஷாதா லாஹா தீரே மேகாரா பௌஷாதா லாமா தரபே தர மௌஷாதரமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய சரீரம் என் உடம்பு, என் உடம்பு அப்படி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, வி வி ஓன் இட்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது நமக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க, என் ஆத்மா என் சரீரம் எல்லாம் என் ஆண்டவருக்கு சொந்தம். நீ வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள என்ன பண்றாரு, ஆண்டவரே வாழ்றாரு. அவரே வாழும் போது நான் இருக்கிற எவ்வளவு ஜாக்கிரதையா பத்திரமா பார்த்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து பார்த்து எல்லாம் பண்றது, இதெல்லாம் நான் அப்படி கான்சியஸா தான் இருக்கணும்ன்றது இல்ல. ஆவிக்குள்ள ஆகும்போது எல்லாத்தையும் நான் தானாகவே செய்வேன். இவ்வளோ கான்சியஸா கேர்ஃபுல்லா வாழறதுக்கு நான் ஆண்டவர் அழைக்கல. நான் ஃப்ரீயா கேர் ஃப்ரீயா எஃபர்ட்லெஸ்ஸா ஆண்டோட பிரச்சனத்தோட கான்சியஸ்னஸ்ல இருந்தாலே போதும், இதெல்லாம் தானா நடக்கும். அந்த அவேர்னஸ் குள்ள வாங்க. அப்படியே தேங்க்யூ லார்ட். நிறைய பேருக்கு பயம், சாப்பிட பயம், தண்ணி குடிக்க பயம், ஒரு புது இடத்துக்கு போனா பயம், அப்படி வருது இல்ல, டக்குன்னு வருது, ஐயோ என்ன ஆகுமோ, அப்படி இல்ல. தேவன் ஆளுகை செய்கிறார், நம் சரீரத்துல அவர் இருக்கிறார். அவர் அப்படியே ஆலயமாய் கொண்டிருக்கும் போது அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றார். அப்படியே நம்ம அப்படியே கமிட் பண்ணி அப்படியே சரண்டர் பண்ணி நம்ம பாடலாமா? ஏன் என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறேன். என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறேன். சோ நானுங்கிறது என்னன்னா, என்னோட ஈகோ, என்னுடைய சுய புத்தி, நான் போட்டு வச்சிருக்க கணக்கு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், இது இல்ல ஏசப்பா. நீங்க எனக்கு ஒரு, எனக்குள்ள ஒரு முழு தன்மையில இருக்கிறீங்க, எனக்குள்ள ஒரு உங்க கூட சேரும் போது ஒரு முழு தன்மையில நான் ஆப்ரேட் ஆகுறேன். நான் இந்த ஸ்பிரிட் அப்படி இருக்குது, நான் அதற்குள்ளே இருந்து வாழுகிறேன். பால் சொல்றாரு, இனி நான் இல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள. அந்த அவேர்னஸ் ஒரு ஒருத்தருக்கும் பெருகட்டும் ஏசப்பா. என் அப்பா இதுக்குள்ள இருக்கிறாரு, என் அப்பா என் சரீரத்துல இருக்கிறாரு, என் ஆவியோடு கலந்து இருக்கிறார் ஆவியானவர். அதனால எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. நான் நல்ல நாட்களை காண்கிறேன், சமாதானமான நாட்களை காண்கிறேன், வழி இல்லாத நாட்களை நான் காண்கிறேன். அப்படியே சொல்லுங்க ஏசப்பா, ஐ எம் ஹீல்டு. அப்படியே நடக்க முடியாத நல்லா நடக்கிற மாதிரி நினைச்சு அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஏன் நல்லா சாப்பிட முடியாம பார்த்து பார்த்து சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அல்சரைட்டிஸ் இருக்குது, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்குது, சாப்பிடும் போது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, என்ன ஆகுமோ அப்படி ஆசைப்பட்டு சாப்பிட முடியாத ஒரு ஸ்டேட்ல இருந்தா அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஏசப்பா வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியானவரோட ஆளுகையில நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஓகே, அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. அப்படியே நீங்க ஆண்டவரோட ஆலோசனையின்படி நடக்கிற மாதிரி, பீஸ்ஃபுல்லா போற மாதிரி, ஒரு இடத்துக்கு போனா நிம்மதியா இருக்கிற மாதிரி, அடாப்ட் ஆகிற மாதிரி, அடாப்டபிளா இருக்கிற மாதிரி அப்படியே திங்க் பண்ணி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க இந்த ஹீலிங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்க தேங்க் பண்றோம்ப்பா, நாங்க தேங்க் பண்றோம், நாங்க தேங்க் பண்றோம். எஸ் லார்ட், வலியோட ஒரு நாள் கூட இன்னைக்கு கழிக்க போகுது கிடையாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த பிளெஸிங்க பேசுகிறாண்டு.
வழி இல்லாத வாழ்க்கையை நான் பேசுகிறேன், வழி இல்லாத நாட்களை நான் பேசுகிறேன். எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பலவீனங்கள் எதுவும் இல்லாத நாட்கள், நல்ல இம்யூனிட்டிய ஆண்டவரே நாங்கள் பேசுகிறோம். கால சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி உடம்பு தானா அதை அடாப்ட் பண்றது கிரேஸ நாங்க எல்லாருக்கும் ஆண்டவரே அப்படியே ரிலீஸ் பண்றோம். இம்யூனிட்டிய கிஃப்டா நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஜீஸ். அலர்ஜிஸ் எல்லாம் வெளியேறட்டும், அதெல்லாம் ஹீல் ஆகட்டும் பா. வீசிங் ப்ராப்ளம் அப்படியெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் எஸ் லார்ட், அது உடம்புக்குள்ள எந்த ரூட்டோ அது எல்லாம் வி கர்ஸ் இட், வி கர்ஸ் இட், வி அப்ரோட் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹீலிங்க நாங்க பேசுகிறோம். நீர் அற்புதர், எங்களுக்காக பெரிய ஹீலிங்க நீ கட்ட வழிச்சிருக்கிறீங்க. மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய ஜீவன் அப்படியே எங்களுக்குள்ள இருக்குது, உங்களுடைய ஜீவனுக்குள்ள நாங்கள் மறைந்திருக்கிறோம். நாங்க ரொம்ப பத்திரமா இருக்கோம், வி ஆர் வெரி சேஃப். சொல்லுங்க, நான் ரொம்ப பத்திரமா இருக்கிறேன், சேஃபா இருக்கிறேன், நான் ரொம்ப பத்திரமான இடத்துல இருக்கிறேன். எத்தனையோ நாள் பத்திரம் இல்லாத இடத்துல நான் இருந்திருக்கிறேன், பட் ஆனா இப்போ கிறிஸ்துவோட அறிவு எனக்கு வந்த பிறகு நான் எவ்வளவு சேஃபா இருக்கேங்கிறத நான் ஃபீல் பண்றேன். அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஹீலிங் அப்படியே ரூட் ஆகுங்க, அப்படியே ஃப்ளோ ஆகும், தானா ஃப்ளோ ஆகும். தேங்க்யூ ஜீசப்பா. இந்த ரெவலேஷன் எங்களுக்கு இன்னும் பெருகட்டும், ஒரு ஒருத்தருக்கும் அந்த பெருக்கத்தை நான் பேசுறேன்ப்பா. இன்னும் அதிக அதிகமா அந்த கான்சியஸ்லயே இருக்கிற கிரேஸ நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா, ரிலீஸ் பண்றேன். ரீஹா தீரா மஷாக்கா போ ஓரா மாஷாதா லாஹா தேரே மேக்கரா பௌஷதர பே ஓரா மாஷாதா லாஹா ச தேரே மேக்கரா பௌஷத லபா ஓரா மாஹா தீரே மேக்கரா பௌஷத லேஹ தீர மாக்கர பே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எல்லாருடைய அப்படியே எமோஷன்ஸ்ல பெரிய ஹீலிங் அப்படியே நான் பேசுறேன்ப்பா. எதம் ஃபீல் வெரி ஃப்ரீ, அவங்கள மீறி அந்த ஒரு சோர்வு இருக்கும், ஒரு விதமான ஒரு இன்டிஃபரெண்டா இருக்கிறது, எமோஷனலா ரொம்ப சென்சிட்டிவா இல்லாம இருக்கிறது, அப்ரோப்ரியேட்டா ஒரு ஒருத்தங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க அப்படியே ரிவர்ஸ் பண்றோம். உங்க பிரசன்ஸ்ல நாங்க ரொம்ப அழகா பேலன்ஸ்டான எமோஷன்ஸ், எல்லா எமோஷன்ஸையும் நீங்க அப்படியே ஹீல் பண்ணி அப்ரோப்ரியேட்டா அதை மாற்றுகிறதுக்காக நன்றி. எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பிரஷனை நாங்க பேசுறோம்ப்பா, சரியான விதத்துல அவங்க எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது கிரேஸ நீங்க ரிலீஸ் பண்றதுக்காக நன்றி. பரிசுத்தாவியானவர் நீங்க ஆண்டவரே, யூ ஆர் எமோஷனல் லார்ட். உங்க சுபாவத்தின் படி ஆண்டவரே எப்பா ஒரு சிம்பனி மாதிரி ஆண்டவரே அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா கன்வீனியண்டா அது அவர்களுக்கும் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணி, தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அந்த கம்ஃபர்டபுள் ஸ்டேட்டை கொடுக்கிற மாதிரி இவங்க ஃப்ளோ ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ் நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ். ஐம் ஹீல் கம்ப்ளீட்லி இன் அண்ட் அவுட்டுங்கிற ஃபீல் அவங்களுக்கு வரட்டும்ப்பா, விசுவாசம் உண்டாகட்டும். Yeah, let them see visible changes. அனுகூலமான அடையாளங்களை அவர்கள் கண் பார்க்கட்டும், உறவுகள்ல பார்க்கட்டும், அவங்க சரீரத்துல பார்க்கட்டும், அவங்க அப்படியே டெஸ்டிஃபை பண்ற மாதிரி அவங்களுக்கு அந்த உறுதி உண்டாகட்டும். அந்த அளவுக்கு அற்புதத்தை நீ செய்திருக்கிறீங்க நாங்க நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த ஏரியால எல்லாம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க, இஃப் இட் இஸ் அ ஃபினான்ஷியல் நீட் லெட் தட் பீ மெட் லார்ட். ரொம்ப சூப்பர் நேச்சுரலா நீங்க மீட் பண்றதுக்காக நன்றி. டிவைனா அவங்க நல்ல பிளெஸிங் குள்ள தொடர்ச்சியாய் வளருகிறதுக்கான கிரேஸ் பெருகட்டும், அதை குறித்த ஞானம் பெருகட்டும். எதை எப்படி ஹேண்டில் பண்ணும், மணியை எப்படி ஹேண்டில் பண்ணும், பிளான் பண்ணும், அது எல்லாத்தையும் நீங்க கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. சகல ஏரியாலையும் சத்தியத்துக்குள்ள எங்களை வழி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மிராக்கிள் தான் வேணும் இப்ப இமீடியட்டா, இஃப் தேர் காட் அப் இன் சம்திங் அதுல இருந்து வெளியில வந்தே ஆகணும்னு குழியில மாறி குழியில இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல யாராவது பண காரியங்கள் இருப்பார்களானா, பரிசு தாவியான தூதர்களை அனுப்பி அவங்களை அப்படியே தூக்கி எடுக்கிறதுக்காக நன்றி செலுத்து. வி கமாண்ட் ஏஞ்சல்ஸ், வி கமாண்ட் ஏஞ்சல்ஸ் லார்ட், வி கமாண்ட் ஏஞ்சல்ஸ் அந்த வழியில வேதனையில குழியில அவங்க இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால வி டேக் தேம் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவர்களை எடுக்கிறோம், அவர்களை எடுக்கிறோம், தொடர்ந்து அவர்களுக்கு போதித்து அந்த பிளெஸிங் குள்ள அவர்களை நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. மிராக்கிள்ஸ் நீங்க ரிலீஸ் பண்ணதுக்காக நன்றி நன்றி நன்றி. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நீங்க நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு நாளும் ருசி பார்க்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட், வி கிவ் யூ ஆல் த க்ளோரி, வி கிவ் யூ ஆல் த க்ளோரி இன் ஜீசஸ் நேம். ஆமென் ஆமென் ஆமென். சோ பிளெஸ் யூ ஆல். ஒருவேளை முன்னாடி செய்ய முடியாததை செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபெய்த் காட்டுற விதம், ஜபத்துல இவைகளை கேட்டுக்கொண்டீர்கள் அதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு விசுவாசிக்க சொல்ற. நிறைய பேருக்கு பிசிக்கலாவே யூ ஃபெல் த அனாயிண்டிங், சில பேருக்கு உடம்புகள் அப்படி சூடா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, என்னன்னு கூட ஒரு வேலை தெரியாம இருக்கலாம். யூனோ காட் டச் யூ அண்ட் ஹீல்ஸ் யூ. உங்க வித்தியாசமா நீங்க உணர்ந்தீங்கன்னா யூ செக் செக் பண்ணி உங்களுக்கு டெஸ்டிஃபை பண்ணுங்க. லெட் காட் பி க்ளோரிஃபைட். நம்மள சொர்க்கமா வச்சு பாக்குற தேவன்
நம்மளை பரிபூர்ணமா ஆசீர்வாதமா வைத்து பார்க்கிற தேவன். ஒரு சுபாவத்தை புரிய புரிய எல்லா ஏரியாலையும் நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே வர முடியும். ஓகே, சோ பிளெஸ் யூ ஆல், டேக் கேர், என்ஜாய் ஈவினிங், பை.